இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தன்பாலின திருமண சட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்காங்கப்பா. அவர்களின் உரிமை குறித்து குழு அமைத்து ஆராய்ந்து நாடாளுமன்றத்தில் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், திருமணம் என்பது அடிப்படை உரிமை அல்ல, தன்பாலினத்தவர்கள் குழந்தை தத்தெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது, மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. நிலையில திருமணம் ஆகாதவங்க வந்து குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வழக்கில் தன்பாலின திருமணம் வந்து சட்டம் அங்கீகரிக்க வழங்க மறுத்திருக்காங்க. அதனால வந்து திருமணமே ஆகாத ஒருத்தவங்கனால குழந்தையை தத்தெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.